இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன். எத்தனையோ உலக மனுஷங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் என்று. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். 46 சங்கீதம் நம்ம எல்லாரும் அறிந்து தியானித்த அழகான ஒரு சங்கீதம். முதல் 3 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஸ்டாப் சொல்கிறார், ஸ்டாப் சேலா, கொஞ்சம் நிறுத்தி அதை மெடிடேட் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த சங்கீதத்தை ஒரு தடவை மெடிடேட் பண்ணுங்கள். நாம் பயப்படும், நாம் பயப்படும். இதைத்தான் யோசபாத் 2 எழுதி தியானிக்கிறார். அந்த சம்பவத்தை இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை துதிப்பதற்காக பயன்படுத்தி கொள்கிறார். முதல் வசனத்தில் அழகாக எழுதுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலம், அடைக்கலமான தேவன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதற்குள்ளே சுகமாக இருப்பான். நமக்கு துருகமானவர், அடைக்கலமானவர். பழையற்பாட்டு நாட்களிலே அநேக அடைக்கல பட்டலங்கள் இருந்தது. அதற்கு ஒப்பனையாக இந்த வார்த்தையை பதிவிடுகிறார், தேவன் நமக்கு அடைக்கல பட்டணமாக, தேவன் நமக்கு நல்ல துருகமாக. நீங்கள் போய் சந்தோஷமாக இளைப்பாற முடியும் தேவனுடைய சமூகத்தில். சந்தோஷமாக நீங்கள் தேவ சமூகத்தில் எந்த சஞ்சலம் இல்லாமல், எந்த விதமான தத்தளிப்பார் இல்லாதபடிக்கு, எந்த விதத்திலையும் நம்மை காயப்படுத்துவார் இல்லாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் பேரானந்தத்தினாலே நீங்கள் நிரம்பி ஆசீர்வதிக்கப்பட முடியும். 2 சொல்கிறார், உன் பலவீனத்துக்கு மத்தியில் நான் உனக்கு பலனாயிருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு பலனானுவேன். ஆவிக்குரிய காரியத்தினுடைய பலவீனமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பலவீனங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலனானுவேன், நல்ல பலனானுவேன். அவர் அடைக்கலமானவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய நல்ல பேலன். நம்முடைய வீக்னஸில் தேவனுடைய பேலன் நமக்கு அதிகமாக இருக்குது. லெட் த வீக் சே ஐ ஆம் ஸ்ட்ராங், லெட் த புவர் சே ஐ ஆம் ரிச். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நாம் பயப்படும், காரணம் என் பலவீனத்துக்கு மத்தியில் என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். 3 அந்த வசனத்தில் சொல்கிறார், அனுகூலமான துணை. இந்த வேர்டை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். நிறைய பேர் நம்ம கூட துணையாக இருக்கிறாங்க, எங்கே போனாலும் வர்றதுக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால சில நேரங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அனுபவிச்சிருக்கிறீங்களா, அவங்க வாழ்க்கையில் சும்மாவே வருவாங்க, சும்மாவே போவாங்க. நாம் தான் அவங்களுக்கு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும், நாம் தான் அவர்களை தாங்குகிற மாதிரி இருக்கும், நாம் தான் அவர்களை தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, அனுகூலமான துணையானவர், கூடவே வருகிறவர் மாத்திரம் அல்ல, அனுகூலமாகவே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். எங்கெல்லாம் அனுகூலம் இல்லை, எங்கெல்லாம் வாசல் அடைக்கப்பட்டிருக்குது, எங்கெல்லாம் காரியம் மாறுதலாக போயிடுமோன்னு பயம் இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் அனுகூலமான துணையானவர். நான் சொல்கிறேன், அவரே உங்கள் அடைக்கல பட்டணம், அவரே உங்களுடைய பலன், அவரே உங்களுக்கு அனுகூலமான துணை. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இப்போ சொல்லுங்கள், நாம் பயப்படும், நாம் பயப்படும், நாம் பயப்படும். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமாம் ஆண்டவரே, மனுஷன் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? நீர் எங்களுக்கு அனுகூலமான துணை. நிறைய பேர் எங்கள் கூட இருக்கிறாங்க, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் நீர் எங்களோடு இருந்தால் சகலவற்றுக்கும் போதுமானவராக எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற முடியும். தாழ்த்துகிறோம், உங்கள் சமூகத்தில் விட்டு கொடுக்குறோம். பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய சூழ்நிலைகளில் நீங்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரையும் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மே காட் பிளஸ் யூ. தைரியமாக இருங்க, மீண்டும் சந்திக்கலாம்.